இன்று நாம் திருப்பாவையின் 19வது பாசுரத்தை அனுபவிக்க உள்ளோம். குத்து விளக்கெரிய என்ற பாசுரம். அதாவது நேற்று பார்த்தோம், நப்பின்னையை நீ வந்து கதவை திறக்க வேண்டும் என்று ஆண்டாள் பிரார்த்தித்தாள். நப்பின்னையும் கதவை திறக்கிறதுக்காக ஓடி வந்தா, ஆனால் அவளை கிருஷ்ணன் தடுத்துட்டான். அவர்கள்லாம் என்னுடைய அடியார்கள், என் அடியார்களுக்கு நான் போய் கதவை திறப்பேன், நீ என்ன போய் நல்ல பேர் வாங்குறதுன்னு சொல்லிட்டு கிருஷ்ணன் முன்னாடி சென்றான். உடனே நப்பினை கிருஷ்ணனை இழுத்தா, நீங்கள் வந்து அடியார்கள்னு அபிமானித்து அனுகிரகம் பண்ண போனால் பரவாயில்ல, ஏன் கூட உள்ள ஈகோ கிளாஷ்னால இப்போ ஏதோ போய் அனுகிரகம் பண்ணுறேங்கிறாப்புல போகிறேடா என்று நப்பின்னை இழுக்க, நப்பின்னை மெத்தை மேல் விழுந்தாள், கிருஷ்ணன் நப்பின்னை மேல் விழுந்தான். அவளுடைய அப்படியே அந்த திருமேனி வாசனையில் மயங்கி நப்பின்னை மேலேயே சயனிச்சுட்டான் கிருஷ்ணன். இப்போ ஆண்டாள் பார்த்தா, என்னடா இது, ரெண்டு பேரும் கதவை திறக்கிறேன்னு போட்டி போட்டு கடைசியில் இவா ரெண்டு பேருமே ஒருத்தர் மேலே ஒருத்தர் விழுந்துட்டாலே, யாருமே கதவை திறக்கலையே. கிரிக்கெட் மேட்ச்சில் ரெண்டு பேர் ஒரே பந்தை பிடிக்க போய் ரெண்டு பேரும் பந்தை விடுற மாதிரி ரெண்டு பேரும் கதவை திறக்கிறேன்னு சொல்லிட்டு யாருமே திறக்கவில்லையே என்று சொல்லி 19வது பாசுரத்தில் நப்பின்னையை பார்த்து, ஏமா இப்படி அனுகிரகம் பண்ண வர கிருஷ்ணனை தடுக்கிறாய் என்று கேட்கும் விதமாக இந்த பாசுரத்தை அருளுகிறாள் ஆண்டாள். குத்து விளக்கெரிய கோட்டுக்கால் கட்டில் மேல் மெத்தென்ற பஞ்சசயனத்தின் மேலேறி கொத்தலர் பூங்குழல் நப்பின்னை கொங்கை மேல் வைத்து கிடந்த மலர் மார்பா வாய் திறவாய் மைத்தடங் கண்ணினாய் நீ உன் மணாளனை எத்தனை போதும் துயிலழ ஒட்டாய் காண் எத்தனை ஏலும் பிரிவாற்றகில்லாயால் தத்துவம் அன்று தகவேலோர் எம்பாவாய். இப்போ அந்த பாசுரத்தில் சொல்கிற ஆண்டாள் உள்ளே என்ன நடக்கிறதுன்னா, குத்து விளக்கெரிய உள்ளே குத்து விளக்கு எரிந்து கொண்டிருக்கிறது. நினச்ச இடத்துல அதை குத்தி வச்சுக்கலாங்கிறதுனால குத்து விளக்கு என்று பெயர். அப்படிப்பட்ட குத்து விளக்கு உள்ள மங்களகரமாக எரிகிறது, ஆனால் வெளியே எங்களுடைய வயிறு எரிகிறது. ஏன்னா நீங்கள் கதவை திறந்து இன்னும் எங்களை உள்ள அலோ பண்ணலை. ஆக குத்து விளக்கெரிய கோட்டுக்கால் கட்டில் மேல், கிருஷ்ணனும் அப்பின்னையும் கட்டில் மேலே சயனிச்சுருக்கா. என்ன கட்டில்னா கோட்டுக்கால், கோடு என்றால் யானைன்னு அர்த்தம். யானை தந்தத்தால் செய்யப்பட்ட கட்டில், கோலையாபீடம் என்ற யானை, அந்த யானையை கிருஷ்ணன் சம்ஹாரம் பண்ணா, அந்த யானை தந்தத்திலேந்து கட்டில் பண்ணி அதில் நப்பின்னையோடு சயனிச்சுருக்கான். யானை தந்தத்தால் செய்யப்பட்ட கால்களை உடைய கட்டில் அது. அப்பேற்பட்ட கட்டில்ல அது மேலே மெத்தை இருக்கு. அந்த மெத்தை எப்படிப்பட்டதுன்னா மெத் என்ற பஞ்சசயனம். அது என்ன பஞ்சசயனம் அப்படின்னா, ஒரு மெத்தைக்கு 5 கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்கணுமா. அது என்ன 5 கேரக்டர் அப்படின்னா, 1 அழகு, பார்க்கறதுக்கு அழகாக இருக்கணும். அடுத்து குளிர்ச்சி, அதில் படுத்துனா அப்படியே ஒரு கூலிங் எஃபெக்ட் இருக்கணும், தனியாக ஏசி போடவே கூடாது, மெத்தையில் படுத்தினாலே குளிர்ச்சி இருக்கணும், அழகு குளிர்ச்சி. அடுத்து மென்மை, சாஃப்டாக இருக்கணும், கரடு முரடாக இருக்கக்கூடாது. அடுத்தது வெண்மை, ஒயிட் கலரில் இருக்கணுமா, ஒயிட் கலர் மெத்தையில் படுத்துக்கிறது ஒஸ்தி அப்படின்னு சொல்லியிருக்கு. ஆக வெண்மையும் இருக்கணும். அடுத்து நல்ல வாசனை இருக்கணும், துர்நாற்றம் வீசினா தூக்கம் வராது. ஆக அழகும் இருக்கணும், குளிர்ச்சி இருக்கணும், வெண்மை மென்மை நறுமணம் இருக்கணும். இப்படிப்பட்ட பஞ்ச குணங்கள் இருந்தால் அதுக்கு பஞ்சசயனம் என்று பெயர். அதுபோல தான் மகாலட்சுமியை சொல்லும்போதே அஞ்சல் ஓதி, அஞ்சல் ஓதி என்று சொல்வார்கள். அஞ்சல் ஓதி என்றால் என்ன பொருள்னா, ஓதினா கூந்தலை உடையவள். அஞ்சல் ஓதி என்றால் 5 குணங்களை உடைய கூந்தல். இதில் உள்ள எல்லா கேரக்டரும் உண்டு, எக்ஸப்ட் வெண்மைக்கு பதிலாக கருமை. கூந்தல் எப்படி இருக்கணும்னா, அழகாக இருக்கணும், குளிர்ச்சியாக இருக்கணும், கருப்பாக இருக்கணும், மென்மையாக இருக்கணும், நல்ல நறுமணம் வீசக்கூடியதாக இருக்கணும். இப்படிப்பட்ட கேரக்டர் இருந்தால் அது அஞ்சல் ஓதி என்று சொல்கிறார்கள். அதுபோல இது பஞ்சசயனம், 5 கேரக்டர் கொண்ட இந்த சயனம், அதுவும் மெத்தென்ற பஞ்சசயனம். அது மென்மைங்கிறதுலேயே இந்த மெத்து வந்துடுமே, மறுபடியும் எதுக்கு ஒரு மெத்தென்ற பஞ்சசயனம் சொல்கிறாருன்னா, கிருஷ்ணனுடைய திருமேனிங்கிறது ரொம்ப 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 மென்மையானது. அப்படிப்பட்ட மென்மையான திருமேனியோடு இருக்கிறதுனால படுக்கை ரொம்ப மென்மையாக இருக்கணுங்கிறதுனால ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்கிறாங்க. ஏன்னா பெருமாள் திருமேனி எவ்வளோ சாஃப்ட்னா, அந்த வேதாந்த தேசிகன் அழகாக சாதிக்கிறார். மலர் மகள் கைவருட மலர்போதில் சிவந்தன. மகாலட்சுமி எவ்வளோ சாஃப்ட்னு உங்களுக்கே தெரியும், அவள் பூ மண்ணு மாது தாமரை மேலே அமர்ந்திருக்கா. பொதுவாக தாமரையே ரொம்ப சாஃப்ட்டு, அந்த தாமரைக்கு மேலே ஏறி ஒருத்தர் அமரணும்னா அவள் இன்னுமே சாஃப்டாக இருக்கணும். அப்படிப்பட்ட மகாலட்சுமி தன்னுடைய பிஞ்சு கரங்களால் பெருமாளுடைய திருவடிகளை வருடி விட்டா கூட பெருமாளுடைய திருவடிகள் கன்னி போய்டுறதா, அவ்வளோ சாஃப்டான திருவடி. அதான் மலர் மகள் கைவருட மலர்போதில் சிவந்தன. தமிழில் போது அப்படின்னா மலர்னு அர்த்தம், மலர்னாலும் மலர்னு தான் அர்த்தம். அது என்ன மலர்போது அப்படின்னா, போதுனா மலர், மலர்போதுன்னா மலர்ந்த போது, மலர்கின்ற போது, மலரப்போகின்ற போதுன்னு அர்த்தம். அதாவது இந்த தமிழுக்கே உண்டான அழகு அது. இப்போ ஊறுகாய்னு சொல்கிறோம், ஊறுகாய்னா என்ன அர்த்தம்னா ஊறிய காய், ஊறுகின்ற காய், ஊறும் காய். அதுபோல மலர்ந்த போது, மலர்கின்ற போது, மலரப்போகின்ற போது என்று முக்காலத்திலும் மலர்ந்து கொண்டே இருக்கக்கூடிய, அதாவது முழுதும் மலர்ந்த பூவாக இருந்தாலும் நல்லா இருக்காது, மலராத மொட்டாக இருந்தாலும் நல்லா இருக்காது,
மலர்ந்தும் மலராத பாதி மலர்னாதான் நல்ல சாஃப்டாக இருக்கும். அதுபோல பெருமாள் திருவடி மலர் மகள் கைவருட மலர்போதில் சிவந்தன அவ்வளவு சாஃப்டாக இருக்குது. ஒரு முறை தாமரை பூவுக்கும் பெருமாள் திருவடிக்கும் ஒரு போட்டி வந்துருத்தோம், யார் ரொம்ப சாஃப்ட் அப்படின்னு. தாமரை ரொம்ப சாஃப்டானதா இல்லை பெருமாள் திருவடி சாஃப்டானதா அப்படின்னு அந்த போட்டியில் பெருமாள் திருவடி தான் ஜெயிச்சுதான் தாமரையோட சாஃப்ட்டுன்னு. ஒரு போட்டியில் ஒருத்தர் தோத்துட்டார்னா தோத்தவர் ஜெயித்தவரை தங்கள் தலையால் சுமக்கணும், அதனால் தாமரை தோத்து போயிடுத்து, அதனால் தாமரை தன் தலைக்கு மேலே பெருமாள் திருவடியை சுமந்துட்டுருக்கு. இன்றைக்கும் பாருங்கள் பெருமாள் திருவடிக்கு கீழே ஆசன பத்மம் என்று இருக்கும். ஆழ்வார் பாடுறார், தன் தாமரை சுமக்கும் பாத பெருமானை ஆசன பத்மத்திலே அழுத்தின திருவடிகள் என்று. ஆக அப்படிப்பட்ட மென்மையான திருவடிகளையும் மென்மையான திருமேனியும் உடைய பெருமாள் அவர் சயனித்திருக்கக்கூடிய மெத்தை எவ்வளவு சாஃப்டா இருக்கணும். ஆகையினால மெத் என்ற பஞ்சசயனத்தின் மேலேறி அப்படிப்பட்ட மெத்தையின் மேல் ஏறி, அல்லது பஞ்சங்கிறதுக்கு இன்னொரு அர்த்தம் இருக்கு, அகன்றேன்னு அர்த்தம். பஞ்சகச்சத்துல சொல்றா ஜரிகன்னா அகன்று இருக்கு, அதனாலதான் பஞ்சகச்சம்னு பேர் வேஷ்டி கட்டிக்கிறதுல அப்படின்னு. அந்த மாதிரி அகன்ற மெத்தைனா என்ன அர்த்தம்னா, நப்பின்னையோடு மட்டுமல்ல இங்கே வெளியே காத்திருக்கிறார்களே கோபிகைகள் அந்த 500,000 பேரும் அதில் ஏறி கண்ணனை அனுபவிக்கலாம். அப்படிப்பட்ட பஞ்ச அகன்றதான ஒரு மெத்தை அது. அப்படிப்பட்ட மெத்தென்ற பஞ்சசயனத்தின் மேலேறி கொத்தொலர் பூங்குழல் நப்பின்னை கொங்கை மேல் வைத்து கிடந்த மலர் மார்பா, அங்க நப்பின்னை மேலே கண்ணன் சயனித்து கொண்டு இருக்கிறான். அந்த நப்பின்னை எப்படி இருக்கான்னா கொத்து அலர் பூங்குழல், அவளுடைய கூந்தலில் மொட்டை சூடிண்டா சந்தோஷத்தில் மொட்டு தானே பூவாக மலர்ந்துடுமா, அப்பேற்பட்ட கூந்தலை உடையவள் கொத்து அலர் பூங்குழல், மொட்டே தானே மலராக மாறக்கூடிய அப்பேற்பட்ட கூந்தல், அப்படிப்பட்ட கூந்தலை உடைய நப்பின்னை கொங்கை மேல் வைத்து கிடந்த மலர் மார்பா, அந்த நப்பின்னை மார்பின் மேலே தன்னுடைய மார்பை வைத்து கண்ணபிரான் சயனித்து கொண்டிருக்கிறான். அப்படி சயனித்து கொண்டிருக்கக்கூடிய மலர் மார்பான்னா, இங்கே மலர் மார்பான்னா ஃப்ளவர் போன்ற ஹார்ட், மலர் போன்ற மார்பன்னு அர்த்தம் இல்லை, மலர்ந்த மார்பன், மலர்கின்ற மார்பன், மலரப்போகின்ற மார்பன், பிளாசமிங் ஹார்ட்டுன்னு அர்த்தம். ஏன்னா மகாலட்சுமி நப்பின்னையை அணித்து கொண்ட சந்தோஷத்தில் பெருமாளுடைய திருமேனி அந்த திருமார்பு அப்படியே அகலமாயிண்டே வரதான். நம்மளே ரொம்ப சந்தோஷப்பட்டோம்னா உடம்பு ஒரு சுத்து பெருத்துடுத்தும்பா, இந்த மயிர்கால்கள் எல்லாம் ரோமங்கள்லாம் எழுந்து நிற்கும், அப்படியே மயிர்கூச்சேரிதல் புல்லரிச்சு போச்சு அப்படின்னு சொல்லுவா. அதுபோல பெருமாள் சந்தோஷப்பட்டார்னா திருமேனியே ஒரு சுத்து பெருத்துடும். அதனால இப்படி மலர்ந்து மலர்ந்த மார்பனாக இருக்கிறார். அதான் தமிழ் அழகுன்னு சொன்ன அந்த வினைத்தொகை, மலர்ந்த மார்பன், மலர்கின்ற மார்பன், மலரப்போகின்ற மார்பன், எப்படி வேணாலும் கொள்ளலாம். இல்லை இன்னொரு அழகான விஷயம் நான் நீங்கள்லாம் நல்லா ரசிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா, பராசர பட்டர் என்னும் ஆச்சாரியர் அவர் திருவரங்கத்தில் பெருமாள்கிட்ட போய் சொன்னார், நான் மகாலட்சுமியை பற்றி குணரத்ன கோசம் என்ற நூல் எழுதப் போகிறேன். நல்லா பேஷாக எழுதுங்களே, அதில் மகாலட்சுமி எனக்கு சமமானவள்னு எழுத போகிறேளா இல்லை என்னை விட தாழ்ந்தவள்னு எழுத போகிறேளா என்று கேட்டார் ரங்கநாதன். பட்டர் சொன்னார், ரெண்டும் இல்லை, அதை எதுக்கு என்கிட்ட வந்து சொல்கிறேன்னு கேட்டார் பெருமாள். அப்போ பராசர பட்டர் சொன்னார், அது வேற ஒன்றும் இல்லை, அவள் உன்னை விட உயர்ந்தவள்னு சொல்ல சொல்ல உனக்கு சந்தோஷம் ஜாஸ்தியாகும், நீ சந்தோஷப்படப்பட உன்னோட திருமேனி பெருத்துட்டே இருக்கும், உன்னோட திருமேனி பெருக்க பெருக்க உன்னுடைய கவசங்கள்லாம் உடையும், நீ அடுத்த கவசம் புதுசாக பண்ணி போட்டுண்டா நான் அடுத்த ஸ்லோகத்தை பாடி மகாலட்சுமியின் பெருமையை சொல்லி உன்னுடைய ஆனந்தத்தை அதிகப்படுத்தி அந்த கவசத்தை உடைப்பேன். இப்படி ஸ்லோகங்களாக எழுதி எழுதி மகாலட்சுமியின் மேன்மையை சொல்லி அதனால் உன்னை ஆனந்தப்படுத்தி உன் கவசங்களை எல்லாம் உடைப்பேன். ஸ்ரீயஸ்ரீ ஸ்ரீரங்கேஷய தவச்ச ஹிருத்யாம் பகவதீம் ஸ்ரீயம் தொத்தோப்யுச்சைகி வயமிக பணாமஸ்ருணுதராம் திருஷௌதே பூயாஸ்தாம் துகத் சுகதரளதாரே ஸ்ரவணதா புனர்ஹர்ஷோத்கர்ஷாத் ஸ்புட்டு புஜயோஹோ கஞ்சுகசதம். அதனால் நீ இப்போவே என்ன பண்ணுற, ஹோல்சேலில் பனியன் கம்பெனிலேருந்து பனியன் வாங்கி வைக்கிற மாதிரி கவசங்கள்லாம் இப்போவே ஹோல்சேலில் அடுத்தடுத்த சைஸில் வாங்கி வச்சுக்கோ. ஒவ்வொரு கவசத்தையும் நீ மாட்டிக்கொள்ள நான் ஸ்லோகங்கள் பாடி உன் கவசங்களையே உடைப்பேன். அப்படி பெருமாள் சந்தோஷப்பட்டால் திருமேனி பெருத்து கவசங்களே உடையும். அதுபோல மலர்கின்ற மார்பனாக இருக்கிறாயே, மலர் மார்பா வாய் திறவாய், எங்களுக்கு நீ வந்து கதவை தான் திறக்க மாட்டேன்னு அங்கே போய் சயனிச்சுன்ட்ட, கதவை திறக்க வேண்டாம், வாயை திறந்து அஞ்சேல் மா சுச்சகா ஒரு வார்த்தை சொல்லலாமே, வாய் திறவாய். கிருஷ்ணன் வாயை திறக்கலான்னு பார்த்தா நப்பின்னை அங்கேருந்து கண்ணாலேயே மிரட்டுறா, நோ அங்கே என்ன பார்வேங்கிறா. ஆண்டாள் நப்பின்னையை பார்த்து சொல்கிறா, மைத்தடங் கண்ணினாய் மைத்திட்டப்பட்ட கண்களை உடையவளே, ஏற்கனவே நப்பின்னையோட கண்கள் நன்று மைய கண்ணால்னு நீண்ட கண்கள், இந்த பெண்கள் ஏன் மையிட்டுக்கிறா அப்படின்னா அதுக்கு அழகாக பியூட்டி டிப்ஸ் ஒன்று சொல்கிறா. நான் மையிட்டு கொள்பவர்களை நல்லா கவனிச்சேன்னா இந்த கண் ஓரத்தில் இப்படி கொஞ்சம் இழுத்து விட்டுப்பா, அது ஏன் இழுத்துக்கிறான்னா அப்படி இழுத்தா கண் வந்து பெருசாக தெரியுமா, அதனால் சின்ன கண்ணாக உள்ளவர்கள்லாம் இந்த ரெண்டு சைடும் இப்படி மைய இழுத்து விட்டுண்டா கண் பெருசாக தெரியும். ஆனால் நப்பின்னைக்கோ ஏற்கனவே மைய கண்ணால் நல்ல நீண்ட கண்களை உடையவள், அதில் இன்னும் மையும் தீட்டி கொண்டு இருக்கிறாள்.
அப்படிப்பட்ட மைத்தடங் கண்ணினாய், அதாவது மகாலட்சுமியோட கண்களை எப்போதுமே கருப்பு நிறம்ங்கிறத ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்லுவார். என்ன காரணம்னா, கார்மேகம் எப்படி நிறைய மழையை பொழியுமோ அது போல மகாலட்சுமி தன்னுடைய கண்களால் கட்டாட்சத்தால் கருணை மழையை பொழிபவள். லக்ஷ்மி அப்படின்னாலே குளிர கட்ட, அந்த லக்ஷ்மியின் அம்சமாச்சே நப்பிண்ணையாகிய நீ, அப்படி இருக்க நீ இப்படி செய்யலாமா? மைத்தடங் கண்ணினாய், மைத்தீட்டப்பட்ட உன்னுடைய கண்களாலே அனுகிரகம் பண்றேன்னு சொல்லி வர கிருஷ்ணனை நீ ஏன் மிரட்டலாமா? நீ உன் மணாளனை, உனக்கு மட்டும்தான் அவன் மணாளன்னு சொல்லி அவனை பிடிச்சி இழுத்து வச்சுக்கிறியே. எத்தனை போதும் துயில் எழ ஒட்டாய் கான், துயில் எழக்கூடாது. ஒரு நொடி கூட, எள் பிளஸ் தனை எத்தனைன்னு எழும் தமிழில், ஒரு எள்ளளவு நேரம் கூட, எள் தனை போதும், துயிலழ ஒட்டாய் கான், எழுந்துக்க கூடாதுன்னு சொல்லி அவனை இப்படி அமுக்கி சயனிக்க வைக்கிறாயே கிருஷ்ணன், உனக்கு மட்டுமா மணவாளன்? எங்க எல்லாருக்கும் மணவாளன் இல்லையா? சொல்றா பாருங்க, பிருந்தாவனமும் நந்தகுமாரனும் யாவருக்கும் பொது செல்வம் என்றோ ஏனோ ராதா இந்த பொறாமைன்னு, அப்படி ராதையோ நப்பின்னையோ தனக்கு மட்டும்தான் கிருஷ்ணன் சொந்தம், மற்றவர்களுக்கு இல்லைன்னு சொல்லலாமா? ஒவ்வொரு ஜீவாத்மாவும் அந்த பரமபுருஷனான கிருஷ்ணனுக்கு மனைவி தான். அவன் ஒருவனே பரமபுருஷன். அந்த ஜீவாத்மா இருக்கக்கூடிய உடல் ஆண் உடலாக இருக்கலாம் அல்லது பெண் உடலாக இருக்கலாம், ஆனால் உள்ளுக்குள்ளே இருக்க ஜீவாத்மாங்கிறது பெண் தானே. அந்த கண்ணன் தானே அனைத்து ஜீவாத்மாக்களுக்கும் கணவன். அப்படி இருக்க உண்மணாளனை எத்தனை போதும் துயிலழ ஒட்டாய் கான், அவன் உனக்கு மட்டுமே மணவாளன்னு சொல்லி அவன் அனுப்ப மாட்டேன்ட்டியே. எத்தனை ஏலும் பிரிவாற்றகில்லாயால், ஒரு நொடி பொழுது அவனை உன்னால் விட்டு பிரிய முடியாதா? அன்று சீதை எங்களுக்கு ராமாயணம் கிடைக்க வேண்டும் என்பதற்காக 10 மாதங்கள் ராமனை பிரிந்தாள். ஏன்னா சீத்தை அசோகவனம் போலேன்னா ராமாயணம்ங்கிற பெரிய காவியம் கிடைக்காது, அது அங்கேயே பூர்த்தியாக இருக்கும். சீத்தை ஏன் ராமனை பிரிந்தாள்னா, நமக்கு ராமாயணம் கிடைக்க வேண்டும் என்பதற்காக. சீதா அசோகவனம் பேஜே ராம சோகவனம் ததகா வால்மீகி கவனம் தத்த சர்வச்சக்ஷுஸ்தோ வனம். சீத்தை அசோகவனம் சென்றாள், அதனால் ராமன் சோகவனத்தை அடைந்தான், அதனால் வால்மீகிக்கு கவனம் கிடைத்தது. கவனம்னா கவிதைன்னு அர்த்தம், கவனம் கிடைத்தது. நாம் எல்லோரும் வனத்தோடு, வனம்னா கண்ணீர், கண்ணீரோடு ராமாயணத்தை கேட்கிறோம். அசோகவனம், ஆவை எடுத்துட்டா சோகவனம், அதுலேருந்து சோவ எடுத்துட்டா கவனம், அதுலேருந்து காவை எடுத்துட்டா வனம். சீதை அசோகவனம் சென்றால் ராமன் சோகவனம் சென்றான், வால்மீகிக்கு இதனால் கவனம் என்னும் ராமாயணம் கவிதை கிடைத்தது, நாம் வனம் என்னும் கண்ணீரோடு ராமாயணம் கேட்கிறோம். ஆக அன்று சீதை பிரிந்தாள், அவள் பிரிந்தபடியால் தான் ராமாயணம் கிடைத்தது. ஆனால் நான் உங்களை 10 மாதம் பிரிய சொல்லவில்லை, 10 நொடிகள். கிருஷ்ணன் வந்து கதவை திறக்கும் வரை பிரிந்தால் நாங்களும் உள்ள வந்து கிருஷ்ணனை அனுபவிப்போமே. ஆனால் நீ என்ன பண்ணிட்ட? எத்தனை ஏலும் பிரிவாற்றகில்லாயால், எள்ளளவு பொழுது கூட கண்ணனை பிரிய மாட்டேன்னு சொல்லி இழுத்து பிடிச்சி சைனிக்க வைத்து விட்டாயே. தத்துவம் அன்று தகவேலோர் எம்பாவாய், இது தத்துவமும் அன்று தகவும் அன்று. தத்துவம்னா மகாலட்சுமியின் ஸ்வரூபம், உன்னுடைய ஸ்வரூபத்துக்கு ஏற்ற செயலும் அல்ல. தகவுனா கருணை, உன் கருணைக்கு ஏற்ற செயலும் அல்ல. ஏன்னா மகாலட்சுமியின் சொரூபம் என்ன அப்படின்னா, அழகாக சொல்வார்கள், மகாலட்சுமிக்கு கமலா என்று பெயர். கமலால கா என்றால் பரமாத்மா இறைவன், மா என்றால் ஜீவாத்மா, லா அப்படின்னா கொடுத்து வாங்குறது, கிவ் அண்ட் டேக் பாலிசி மாதிரி. இந்த காவை மாவுக்கு கொடுக்குறா, மாவை காவுக்கு கொடுக்குறா, இந்த ஜீவாத்மாவையும் பரமாத்மாவையும் இணைத்து வைப்பவள் மகாலட்சுமி. அதனால் கா மா இரண்டையும் லா இணைப்பதால் கமலா என்று அவள் அழைக்கப்படுகிறாள். அப்படி இருக்கும்போது இணைத்து வைப்பவளே நீதானே. பிள்ளைலோகாச்சாரியார் இன்னும் ஆச்சாரியார் ரொம்ப அழகாக காட்டுறார் என்னென்னா, ஒரு ஜீவாத்மா இறைவனை வந்து பற்றமாட்டேன் என்று சொன்னால் அப்போ மகாலட்சுமி தான் அவனை அனுகிரகம் பண்ணி திருத்தி இறைவனிடம் வர செய்கிறாள். இறைவன் அனுகிரகம் பண்ண மாட்டேன்னா இறைவனிடமும் பேசி ரெக்கமெண்ட் பண்ணி அனுகிரகம் செய்ய வைக்கிறாள். இப்படி மகாலட்சுமி ஸ்ரீ பக்கத்தில் இருந்து கொண்டு ரெக்கமெண்ட் பண்ணுவதால், ஸ்ரீ பார்ஸ்வ, பார்ஸ்வம்னா பக்கத்தில், ஸ்ரீ பார்ஸ்வ, மகாலட்சுமி பக்கத்தில் இருந்து இப்படி ரெக்கமெண்ட் பண்ணுறதுனால தான் ஸ்ரீபார்ஷ்வ ஸ்ரீபார்ஷ்வன்னு சொல்லி சொல்லி அது சிபாரிசு சிபாரிசுன்னு அடித்து இன்றைக்கும் ரெக்கமெண்டேஷனை சிபாரிசுன்னு சொல்கிறோம். எப்படி வந்ததுன்னா, ஸ்ரீபார்ஷ்வ மகாலட்சுமி பக்கத்தில் இருந்து ரெக்கமெண்ட் பண்ணுறா. அது மட்டுமா, அப்படி பெருமாள் அனுகிரகம் பண்ண மாட்டேன்னு முரடு பிடிச்சா தன்னுடைய அழகாலே மயக்கி பெருமாளை அனுகிரகம் பண்ண வச்சிடுறா. இந்த ஜீவாத்மா இவன் பெருமாள்கிட்ட வரமாட்டேன்னு சொன்னால் தன்னுடைய அருளாலே திருத்தி அவனை வர வைக்கிறாள். ஆக சேத்தனனை அருளாலே திருத்தும், ஈஸ்வரனை அழகாலே திருத்தும். இதுவல்லவோ உன்னுடைய சொரூபம். ஆனால் இப்போ நீ என்ன பண்ணிட்ட? அனுகிரகம் பண்ணுறேன்னு வர கண்ணனையே நீ தடுத்து விட்டாயே. இது தத்துவமும் அன்று தகவு. எப்போதுமே கருணையில் பெருமாளை விட ஒரு படி மேல் மகாலட்சுமி என்று சொல்கிறோம். என்ன காரணம் அப்படின்னா, அழகாக சொல்கிறார் வேதாந்த தேசிகன், அஸ்தி கர்மார்த்த பலதே பத்யௌ கிருத்திய துவயம் ஸ்ரீயா நிகிரகாத்து வாரணம் காலே சந்துக்ஷணம் அனுகிரகே.
பெருமாள் நம்மை தண்டிக்க வேண்டும் என்று நினைத்தால் மகாலட்சுமி என்ன பண்ணுறாளாம், அந்த தண்டனையே அனுகிரகமாக மாற்றிடுறாளாம். பெருமாள் நமக்கு அனுகிரகம் பண்ணணும்னு நினச்சா அந்த அனுகிரகத்தையே ரெட்டிப்பாக்கி டபுளாக்கி நமக்கு வழங்குகிறாள் மகாலட்சுமி. இதுக்கு சிறந்த உதாரணம் என்னென்னா, நாச்சியார் கோவில் கல்கருடன், உலக பிரசித்தி பெற்றவர் எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பேள். அந்த கல்கருடன் பற்றி அழகான ஒரு கதை இருக்குது. கிருஷ்ணனும் அர்ஜுனனும் சேர்ந்து மகாபாரதத்தில் காண்டவம் என்ற ஒரு காட்டை தீ வைத்து எரித்தார்கள். அப்போ அந்த காண்டவ வனத்தில் வாழ்ந்த எத்தனையோ பறவைகள், அந்த பறவைகள்லாம் மாண்டு போயின. அந்த நாலு சாரங்க பட்சிகள் மட்டும் உயிர் பழிச்சுடுத்து. அந்த நான்கு பறவைகளும் பறவைகளின் அரசனான கருடன்ட்ட போய் சொல்லிட்டு, பாரு நம்ம இனத்தையே கிருஷ்ணனும் அர்ஜுனனும் அழிக்கிறார், நீ தான் வந்து தட்டி கேட்கணும்னு சொல்லி கொஞ்சம் அப்படி உசுப்பேத்தி விட்டுட்டார். கருடன் கிளம்பி வந்தார். கிருஷ்ணனை பார்த்து, என்னுடைய இனத்தையே நீ அழிக்கிறாயா, நான் என்ன பண்ணுறேன் பாருன்னு சொல்லிட்டு ஒரு கல் எடுத்து கிருஷ்ணன் அடிச்சுட்டார். கிருஷ்ணனுக்கு கோபம் வந்துடுத்து, என்னையே கல்லால் அடித்தாயா, கருடா நீ கல்லாக போவாயின்னு கருடனை சபித்தான் கிருஷ்ணன். ஆனால் திருமார்பில் உள்ள மகாலட்சுமி பார்த்தா, ஆஹா, கருடன் நமக்கு எவ்வளோ நாளாக ரொம்ப நன்னா கைங்கரியம் பண்ணுறார், அவரை போய் நம்ம ஆத்துக்காரர் கல்லா போன்னு சபிச்சுட்டாரு, சாபத்தை மாற்ற முடியாது. ஆனால் மகாலட்சுமி என்ன பண்ணா, அதை அப்படியே கொஞ்சம் மாற்றிட்டா, சாபத்தை ரிவர்ஸ் வாபஸ் தான் வாங்க முடியாது, கொஞ்சம் மாற்றுவோம், என்ன பண்ணலான்னு பார்த்தா, கருடா நீ கல்லாக போவாய், வரப்பிரசாதியான கல்கருடனாக போவாய்னு சொல்லிட்டா, இன்றைக்கும் நாச்சியார் கோவில் கல்கருடன் சன்னதி, அங்கே பெருமாளுக்கு கூட்டம் இருக்கோ இல்லையோ கல்கருடன்ட்டு கூட்டம் வருது. பெருமாளுக்கு ஒரு அர்ச்சனை பண்ணுறாலோ இல்லையோ, கல்கருடனுக்கு ஏழு வார அர்ச்சனை செய்பவர்களுக்கு அனைத்து மனோரதங்களும் நிறைவேறுகின்றன. அப்படிப்பட்ட வரப்பிரசாதியான கல்கருடன் ஆயிட்டார். ஆக பெருமாள் கொடுக்க நினைச்சது சாபம் கல்லா போனு, ஆனால் அதையே மகாலட்சுமி அனுகிரகமாக மாற்றி அவரை கல்கருடனாக ஆக்கிவிட்டாள். அப்படிப்பட்ட அந்த தகவு கருணை இருக்கே, அதற்கும் ஏற்ற செயல் அல்ல. ஆக இது தத்துவமும் அன்று தகவும் அன்று, நப்பின்னையே நீ தடுக்கக்கூடாது என்று இந்த பாசுரத்திலே ஆண்டாள் சொன்னாள். மேலே நப்பின்னை இவளுடைய பிரார்த்தனைக்கு செவிசாய்த்தாளா, கண்ணனையும் ஆண்டாளையும் இணைத்து வைத்தாளா, நாளை காண்போம். நன்றி, வணக்கம். ரெப்கோ ஹோம் ஃபைனான்ஸ் வழங்கும்.